Pilar next. வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்குறேன்னா செல்ஃபி ஸ்டிக்கு ப்ளஸ் ட்ரைபேடு இதில் 2-in-1 மாதிரி 2-in-1 இதை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் அண்ட் ப்ரெஸ் பண்ணிங்க, வாங்க வீடியோ போகலாம். இது வந்து நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ட்ரைபேடு யூஸ் பண்ணி தான் நான் மொபைல் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ட்ரைபேடு வந்து ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில ட்ரைபேடில் வந்து கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டிலான சுவிட்சு பட்டன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ எடுக்கிறதுனாலும் அதை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் அண்டு ரெக்கார்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது. இதில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அது அந்த பட்டன் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம கையில் தனியாக கூட எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரைபேடாக யூஸ் பண்ணும் போது ஸ்டாண்ட் மாதிரி ஸ்டாண்டு தான் ட்ரைபேடு. மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சுட்டு நம்ம தூரமாக நின்று கூட வந்து ஒரு 10 மீட்டர்லேருந்து 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத் சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சு அந்த ப்ளூடூத்து லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா வந்து ப்ளூ எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். அப்போ வந்து அந்த பட்டன் சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ டிவைஸ் சர்ச் பண்ணிவிட்டு பேர் பண்ணிக்கலாம். செல்ஃபி ஸ்டிக்குன்ற வரும், நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஃபோட்டோ எடுக்கும். ஃபோட்டோ வந்து நீங்கள் இப்போ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ மோடில் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுக்கும், வீடியோ மோடில் இருந்துச்சுன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அந்த ஸ்டாண்டு. இது வந்து நீங்கள் 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த இது வந்து மொபைல் ஹோல்டர். இது வந்து இதுதான் அந்த பட்டன். அந்த பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களா. ஒரு முறை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ இண்டிகேஷன் வரும் ஆனு. திரும்பியும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஒரு முறை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வந்து எந்த மொபைலில் பேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைலில் வந்து ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த இது வந்து 27 இன்ச்சஸ் வந்து ஹைட் வந்து 27 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் லென்த் இழுத்துக்கலாம். 27 இன்ச்சஸ்னால் கிட்டத்தட்ட 1.5 அடிக்கிட்ட வரும். 1.5 அடிக்கிட்ட வந்து நீங்கள் 1.5 அடி லென்த்து வரும் இந்த ஸ்டாண்டு. இப்போ வந்து நான் ஃபுல்லாக இழுத்து காமிக்கிறேன் வெளியே. இங்கே பாருங்கள், லென்த்து வந்து 1.5 அடிக்கிட்ட வரும். இதில் வந்து அந்த பட்டனும் நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன். நான் வந்து வீடியோஸ்லாம் வந்து அந்த ஸ்டாண்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோலாம் வந்து எடுக்கிறேன். என்னுடைய சேனலில் போட்டுக்கிற அன்பாக்சிங்ஸ் வீடியோஸ்லாம் வந்து அந்த இந்த ட்ரைபேடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நானே தான் ஷூட் பண்ணுறேன். யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல. நானே வந்து ஷூட் பண்ணி நானே தான் வீடியோ எடிட் பண்ணி எல்லாமே நானே தான் பண்ணி போடுறேன். இதோட பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து ட்ரைபேடாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம கீழே இருக்க அந்த ட்ரைபேடு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பட்டனு. இந்த மாதிரி தனியாக நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதான் 20 மீட்டர்லேருந்து 15 மீட்டர் வரைக்கும் நீங்கள் தூரம் இருந்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 35 அடி வரும். 10 மீட்டர்ஸ்னால் 35 அடி தூரத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.